ஸோ இது நல்லா இருக்கலாம். நான் வந்து மோஸ்ட்டாக இந்த மாதிரி அந்த நம்மளோட ஸ்பெஷல் பவர் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன், எப்பயாவது தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஆனால் வீடியோவில் கூட ஓ வாவ் கைஸ், ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஜிடிஎஃப்ஐ மோட்ஸ் எபிசோட். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் சம்திங் எக்ஸைட்டிங் கைஸ். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கிற நிறைய இடத்துல போய்ட்டு திருடியிருக்கோம். பட் இன்றைக்கி நம்ம திருட போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ நம்ம பக்கத்துலேயே வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்கோம். அண்ட் நம்ம வந்து இப்போ நம்மளோட பென்த் ஹவுஸில் இருக்கோம் கைஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரியும், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்ஐபி பில்டிங் ஒன்று இருக்கும். ஸோ அந்த எஃப்ஐபி பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ சீக்கிரட்டாக வந்து வச்சுருக்காங்களாம். ஸோ அதை நம்ம திருட போகிறோம். திருடுறது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் எஸ்கேப் ஆக போகிறோம். ஸோ எஸ்கேப் ஆகிறதுக்காகவே வந்து என்கிட்ட ஒரு பங்கர் மாதிரி ஒன்று இருக்குது. அது வந்து பங்கர் அப்படின்னு கூட சொல்ல முடியாது, மலையை குறைஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பில்டிங் வந்து உள்ளே கட்டி வச்சிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே நம்ம போயிட்டு இன்றைக்கி எஸ்கேப் ஆக போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ கைஸ். ஸோ இப்போ குயிக்காக நம்ம வந்து பார்க்கிங் போயிட்டு நம்மளோட வண்டி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஒரு ஜேம்ஸ் பாண்ட் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போது பைக் எடுக்க போகிறோம். ஸோ நம்மளோட பைக் ஓ ஷிட் ஆ கம் ஆன் நோ கம் ஆன் ஃப்ராங்க்லின் ஓகே கைஸ். ஸோ என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா சம முக்கியமாக போயிடுச்சு. சரி பரவாயில்ல, ஒரு பிரச்சனை இல்லை. அண்ட் கைஸ் ஹவுஸ் இல்லைங்க சப்பா மேன் நல்லா போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு, உங்களே எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கைஸ் இதை ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கன் அழுத்தி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ டெய்லி உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயும் வந்து ஏதாச்சும் லேட்டஸ்ட் அப்டேட் கொடுவேன், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம லெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லொக்கேஷன் கொடுத்துருக்கோம். அந்த இடத்துக்கு நம்ம வந்து குயிக்காக போகலாம். அதாவது அந்த எஃப்ஐபி பில்டிங் வந்து போகிறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பாலடைஞ்ச இடம் இருக்கும் அந்த பில்டிங்குள்ளே, அந்த இடத்துலேருந்து நம்ம வந்து ஏதோ திருட போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ கைஸ். ஸோ எனக்கு தெரிஞ்ச நம்ம பைக்கை இந்த இடத்த விட்டுட்டு போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து திருப்பி வந்து எஸ்கேப் ஆகணும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம பைக் வந்து இந்த இடத்துல விட்டு போகலாம். எட்டு வெப்பன்ஸ் ஓகே, எல்லா வெப்பனுமே இருக்குது. அண்ட் கைஸ் நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் நினச்சேன், பட் டோட்டலாக வந்து மறந்தே போயிட்டேன். சரி ஓகே, ஒரே நிமிஷம் கைஸ், நான் வந்து குயிக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். ஆல்ரெடி கைஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. அண்ட் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன், இஃப் இன் கேஸ் யாரும் நம்ம வந்து பார்த்துருக்கூடாது இல்லையா. ஸோ அதுக்காக வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகணுமா இல்லாட்டி இங்கே ஏதாவது போய் ஸ்டார்ட் பண்ணணுமான்னு தெரியல, பட் உள்ளே பாருங்க கைஸ். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்கானுங்க. ஓகே ஆல்ரைட், ஸோ ப்ரெஸ் இ டு ஸ்டார்ட் த எஃப்ஐபி ஹைஸ்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணணும் சுடுவாங்களோ என்னன்னு தெரியல. சரி ஓகே, ஓ மை காட் கைஸ், மினி மேப்பில் பாருங்களேன் எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு. சரி ஓகே, ஓ ஓகே. ஸோ அது ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட் ப்ரூஃப் கைஸ், ஸோ அதனால் எதுவுமே பண்ண முடியல. ஆல்ரைட் ஓகே ஓகே ஓகே, எல்லோரும் ஷூட் பண்ண ஆரம்பிச்சானுங்க. ஸோ நான் இருக்கிறது வந்து இவனுக்கு இன்னும் தெரியவே இல்லையா. ஆல்ரைட், அது வந்து புல்லட் ப்ரூஃப் அப்படின்னால வந்து பார்த்தீங்கன்னா புல்லட்டே வந்து போக மாட்டேங்குது. கமான் 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 பாவ் கைஸ். ஸோ இந்த மாதிரி ஷூட் பண்ணி நம்ம வந்து எவ்வளோ நாள் ஆச்சுல. கமான் கமான், நீ என்னடா அப்படியே நின்றுருக்க. ஓகே, ஸோ இவங்களாம் உள்ளே வந்தால் தான் ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி ஓடுறான் பாருங்க. அண்ட் இது வந்து ஒரு ஹை ப்ரொஃபைல் ஏரியா அப்படின்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் எல்லாமே வந்துட்டானுங்க. நீ யார் ஓகே ஆ ஷட் ஓகே, அவன் சுட்டுறக்கூடாது, பட் ஸ்டில் என்ன பண்ணுறது கைஸ், அந்த அவசரத்தில் சுட்டுட்டேன். ஓகே, ஸோ நம்மளுக்கு இன்னும் எதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரவே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் வந்து நிறைய பேர் இருக்கானுங்க, அவங்களே சுட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். யாரோ ஒருத்தர் இருக்கா அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். ஓ ஆமாம், அது இருக்கான். ஓகே, கோட் இது டோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டோர் எது, எந்த டோர், எந்த டோர்ரா, ஐ திங்க் இதுதான் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், ஸோ கோ டவுன் ஸ்டேர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி போலீஸார உள்ளாட்டாங்களா யா. ஸோ போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட வரவே கூடாது கைஸ், அது வந்து ரொம்பவே ஒரு ஆபத்தான விஷயம் அப்படின்னு போயிடும். ஏன்னா கரெக்டாக நம்ம எடுக்கிற டைமில் வந்து யாராவது வன் டைமில் என்ன பண்ணுறோம். ஓ கைஸ், அந்த ஷார்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே யாராவது இருக்காங்களா, ஐ திங்க் இங்கே யாரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து என்னோடய ஷார்ட் கணக்குக்கு எடுத்துக்கிறேன் கைஸ். ஓ எஸ் ஓ எஸ், ஆமாம் ஆல்ரைட் ஓகே, ரெண்டு பேர் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். வேறு யாராவது இருக்கீங்களா, ஆமாம் கைஸ். ஸோ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. கமான் சாவு சாவு கமான் சாவு ஆல்ரைட். ஸோ அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் வேறு யாராவது இருக்காங்களா, எல்லோரும் சுட்டுட்டோமா. ஓ ஓகே ஓ ஆல்ரைட், ஸோ அவ்வளோ தான் நினைக்கிறேன் கைஸ். ஸோ இந்த ரூம்க்கில் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், இந்த இடத்துல பார்த்தீங்களா ஒரு பால் அடைஞ்ச ரூம் மாதிரி இருக்குது நம்ம அப்படியே சொன்ன மாதிரி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பாக்ஸ் இருக்குது, அந்த ரெண்டு பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரைட், ஸோ ஏதோ ஒரு டப்பா மாதிரி இருக்குது. கமான் பிக்கப் பண்ண ஃப்ராங்க்லின். ஓகே, ஸோ இன்னும் ஒரே ஒரு பாக்ஸ் இருக்குது. அண்ட் கைஸ் நம்மளுக்கு வந்து 4-star வாட்டர் லெவல் கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம போலீஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு புதுசான வழி இருக்குது. நம்மக்கிட்ட வந்து ஒரு பங்கர், அது பங்கர் சொல்லுவாங்க என்னென்னு தெரில, பட் சீக்ரெட்டான ஒரு பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வச்சுருக்கோம். ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டு தப்பிக்க போகிறோம். ஓ ஷிட், அடப்பாவி கைஸ், நிஜமாக நான் வந்து பயந்து போயிட்டு கைஸ். திடீர்னு போலீஸ்கார முன்னாடி நிற்கிறான். ஆல்ரைட், ஸோ வேறு யாரும் இருக்கீங்களா, நைஸ் ஜாப். ஸோ போலீஸ்லேருந்து தப்பிச்சு குயிக்காக வெளியே வா அப்படின்னு சொல்லியிருக்கான் நம்ம லஸ்டர். ஓ ஷிட்,
என்னடா இப்பலாம். ஓ கைஸ், சோ நியூ ஸ்டீம் வேற வந்துருச்சு அப்படின்னு நினைக்கேன். சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துக்கு போயா கூட லோட் பண்றான். ஓ சோ ஷாட்கன் தான் கைஸ் எப்பவுமே க்ளோஸ் ரேஞ்சுக்கு ஒரு பெஸ்டான கன். நாங்க பாருங்க, வந்து அடிச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பட்டு பட்டு போய் விழுவாங்க. போடு. கமான் ஹைட் பண்ணிக்கோ. வேற யாரும் இருக்கீங்களா இந்த சைடு? இந்த சைடுன்னு யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். போலீஸ் யாரும் வெளியே இல்லை போல. ஸோ எதுவுமே சவுண்ட் இல்லை, அமைதியாக இருக்குது. ஸோ குயிக்காக அப்படியே நம்ம வந்து நம்மளோட பைக் எடுத்துகிட்டு கிளம்பலாம். கமான். ஓகே, ஸோ இந்த இடத்துலலாம் கொஞ்சம் போலீஸ் இருக்காங்க, சாப்பர் வேறு வந்திருக்கு. யார் எந்த இடத்துல சொல்கிறான்னு கூட எனக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ லெட்ஸ்கோ. கமான் ஃப்ரெண்ட்ஸ், கமான். இன்சைட் ஏதாவது வழி இருக்கா? ஓ ஷிட், இந்த பைக் வேறு வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து தப்பாக போச்சு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா ஒழுங்காக பார்த்தீங்கன்னா ஓட்டவே முடியல. ஏன் எங்கடா இருக்குது? வெளியே போல வெளியே காணா. இந்த சைடு தான் இருக்கா? சரி ஓகே, அப்படியே ஒரு ஜம்ப் அடிப்போம். கமான். ஓ மை காட். ஸோ இப்போ நம்ம போக போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருக்குது. எப்படியாவது நம்ம வந்து இவ்வளோ தூரம் கிராஸ் பண்ணி போய் தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ காரு அப்படின்னா தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஓ மை காட். ஓகே, ஸோ பைக்கு வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான் கைஸ். ஏன்னா ஒரு இடி எங்கேயாவது இடிச்சாங்க வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து டோட்டலாக டேமேஜ் ஆகிடுவோம். ஸோ அதனால் நம்ம பைக்லேயும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போய் ஆகணும். வலி. ஓகே, ஸோ நம்ம கிட்ட வந்து ஒரு நல்ல பைக் இருக்கா சார், பாருங்களேன். 100-200 கிலோமீட்டர் பர் ஹவர்ல வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். ஓ மை காட், பயங்கரமான ஒரு க்ளோஸ் கால்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஓ மரம். ஓகே, ஐ சோ ஃபர்ஸ்ட் பர்சன் வியூல போயிட்டு அப்படியே குயிக்கா பார்க்கலாம். டே இப்பலாம் வராதீங்கடா. கமான். ஓ வாவ். ஓகே கைஸ், ஸோ இந்த பைக் வந்து நான் நிறைய டைம் ஓட்டி இருப்பேன் நினைக்கிறேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அங்கே பாருங்க, வேற லெவல்ல இருக்குல்ல பார்க்கறதுக்கு. முன்னாடி போலீஸ். ஓ ஷிட், ஓகே, நான் என்னத்தையும் அமுத்தி விட்டேன். கமான். ஓ மை காட். ஓகே, ஸோ கிராஷ் ஆயிருக்க வேண்டியது, பட் எப்படியோ நான் வந்து எஸ்கேப் ஆயிட்டேன். ஓகே கைஸ், நான் வந்து இப்போ ஒரு டேர்ன் எடுத்துருக்கணும். திருப்பு. ஓகே, ஸோ இதில் திரும்பவே மாட்டேங்க கைஸ். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கனால இந்த ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்லையும் நம்மளால் வந்து திருப்பவே முடியல. கமான், லுக் அட் தட் கைஸ், லுக் அட் தட். ஓ ஓகே, நம்ம வந்து இப்போ குயிக்காக ஒரு யூ-டர்ன் அடிச்சே ஆகணும். அதனால் அப்படியே வண்டியை ஸ்லோ பண்ணு. திருப்பு. ஒரு 100 கிலோமீட்டர் நம்மளால திருப்பவே முடியாது போல கேஸ். ஓகே போதும். ஆல்ரைட், ஸோ இது நல்லா இருக்கலாம். நான் வந்து மோஸ்ட்டாக இந்த மாதிரி வந்து நம்மளோட ஸ்பெஷல் பவர் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன், எப்பயாவது தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஆனால் வீடியோவில் கூட ஓ வாவ் கைஸ், வேறு லெவல் ஒரு க்ளோ மோஷனில். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கைஸ், நம்ம வந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி குயிக்காக ஒரு ரேண்டம் ஷோட் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரேண்டம் ஷோட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட் காரில் வரும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரேண்டம் ஷோட் வேணும் அப்படின்னு நினச்சினா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கான ரேண்டம் ஷோட் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ அண்ட் இன்னைக்கு ரேண்டம் ஷோட் வந்தவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். கமெண்ட் பண்ணுங்க, நன்றி. லைக் பண்ணுங்க, நன்றி. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கைஸ், நம்ம வந்து இப்போ குயிக்காக ஒரு பிரேக் எடுத்தே ஆகணும், ஏன்னா வண்டியில் அது பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஃபியூலே இல்லை. கமான். ஆல் ரைட், லெட்ஸ் கோ. ஓ மை காட், ஆ ஷிட், கமான் ஃப்ராங்க்லின், நீ இவ்வளோ டம்மா. ஓகே, போயிடு. ஓகே கைஸ், ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்த பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு இது சுத்தமாக தெரியாது, நம்ம வந்து அது உள்ளே போனால் நம்மளுக்கு வாண்டட் லெவல் போகுமா இல்லை அப்படியே தான் இருக்குமான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக இருக்கிற இடம் கைஸ். ஸோ அதனால் வந்து அதனால் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வாண்டட் லெவல் போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓ கைஸ், அதை யூஸ் பண்ணி ஓட்டுறது வந்து பயங்கர வேறு லெவலில் இருக்குது. ஓ ஷிட், ஓகே, நான் வந்து தப்பான பட்டனை அழுத்திட்டேன், அதனால தான் நம்மளால் அந்த ஸ்பெஷல் பவர் வந்து யூஸ் பண்ணவே முடியல. ஓகே, நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் கைஸ்? ஸோ நம்மளோட இடம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருக்குது, பட் நான் வந்து அதை மாற்றி போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஆஃப் ரோடு எடுத்தாகணும் கைஸ். ஸோ அப்படியே மலை மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போக வேண்டியதாக இருக்கும். ஓகே கைஸ், ஸோ நம்ம அப்படியே இந்த சைடு இறங்கி போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். சரியான க்ளோஸ் கைஸ், நல்லவே நான் வந்து நம்மளை இடிக்கலை. எங்கே மார்க் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து சுத்தமாக தெரியவே இல்லை, இந்த இடம் தான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம அப்படியே இப்படி தண்ணி ஓரமாக போனால் கூட நம்மளால் அந்த இடத்துக்கு போக முடியும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயம் பண்ணி ஆகணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ சாப்பர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அவங்க எல்லோரும் நம்ம வந்து டவுன் பண்ணி ஆகணும். ஸோ நம்மளோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியக்கூடாது கைஸ். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஒரு சாப்பர் இருக்கா? ஓகே, இவன் தான் லாஸ்ட். ஓ ஷிட், எப்படி எஸ்கேப் ஆனேன்? கமான். ஆல்ரெடி கைஸ், ஸோ இருந்த ஓ இன்னும் ஒரு சாப்பர் இருக்குது. சரி ஓகே, எங்கடா இருக்க? எங்கே இருக்க? ஓகே, ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் லான்ச்சர் இல்லை. ஸோ குயிக்காக அப்படியே ஈவினிங்ல வந்து போட்டு போயிடலாம். கமான். ஓகே, வாடவர் கைஸ், ஸோ அவங்க வந்து என்னால் இது பண்ண முடியல. ஸோ இப்போ நம்ம வந்து அப்படியே உள்ளே போயிடலாம். அண்ட் இதான் நான் சொன்ன இடம். ஸோ அப்படியே மலைக்குள்ளே போகணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து டோர் வருது, அதுக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு போலீஸுக்குள்ளே வராது அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லாக் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் வாண்டட் லெவல் வந்து நம்மளுக்கு இப்போ பிளிங்க் ஆகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படி வந்து சத்தியமாக தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த இடம் கைஸ். பார்க்குறதுக்கே வந்து வேறு லெவலில் இருக்கல. நம்மளுக்கான ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. அண்ட் ட்ரிங்க் குடிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல
அதுக்கான அந்த கிளாக் பாருங்க. ஸோ அந்த கிளாக் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டு இருக்கும், உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அதெல்லாம் வந்து வச்சிருக்கோம். அண்ட் கைஸ் முக்கியமான விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு புகாட்டி சூப்பர் கார்ஸ் வந்து வச்சுருக்கோம். ஸோ பார்க்க வேற லெவலில் இருக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் கார் வந்து வச்சுருக்கோம். மூணுத்தில் ஏதாச்சும் ஒரு கார் நம்ம வந்து கண்டிப்பாக இந்த எண்ட் ஆஃப் த வீடியோ வந்து ஓட்டலாம். அண்ட் இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைமண்ட்ஸ் கோல்டு அதெல்லாம் வந்து வச்சுருக்கோம். இன்னுமே நம்மளுக்கு வந்து வாட்டர் லெவல் போலியா? ஸோ போகுமா என்னென்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அண்ட் கைஸ் இந்த கார்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஃபவுண்டைன் செட்டப் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்லாம் வந்து வச்சிருக்கோம். யா ஃப்ராங்க்லின் வந்து ஓ ஓகே கைஸ், நான் வந்து இப்போ போலீஸ் தப்பிச்சு வச்சேன். ஸோ இப்போ கூட்டு வந்து டீலர் அப்படின்னு வந்து கீழே லெஸ்டர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது போனால் தான் நமக்கு வந்து கேஷ் கிடைக்கும். கூடி சீக்கிரத்தில் நம்ம வந்து அந்த இடத்துக்கு போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த இடத்த சுற்றி காமிக்கணும் இல்லையா? அண்ட் நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து போலீஸ்லேருந்து இந்த பங்கருக்குள்ளே போயிட்டு தப்பிக்க முடியுமா அப்படின்றத நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்டே அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு. நம்ம வந்து போலீஸ் வந்து தப்பிச்சாச்சு. அண்ட் கைஸ் தான் நம்மளோட வீட்டோட ஒரு பெட்ரூம் வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க. சாரி பாத்ரூம் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் நம்ம பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இதுவும் பார்க்குறதுக்கு எல்லாமே சிம்பிள் பட் ரொம்ப சேஃபான இடம். இதுக்கப்புறம் நம்ம எதாவது எங்கேயா திருடணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல ஒழிஞ்சுக்கலாம் கைஸ். அது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. ஓகே ஸோ இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு டீலர்கிட்ட போயிட்டு அது வந்து கொடுத்தாகணும். எந்த கார் கைஸ் எடுத்து போகுது? இந்த எல்லோ கலர் கார் எடுத்துகிட்டு போகலாமா? பார்க்க நல்லா இருக்குது, எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஓகே ஏதாவது எடுத்து குயிக்காக நம்ம வந்து போகலாம் கைஸ். ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. யாரா வந்து இப்படி குறுக்கால வரான்? ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீலர் போய் மீட் பண்ண போகிறோம். அண்ட் அந்த டீலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காசு கொடுக்க போகிறோம். ஏதோ ஒரு பாக்ஸ் எடுத்தோம் இல்லையா? ஸோ அந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவன்கிட்ட கொடுக்க போகிறோம் கைஸ். ஸோ எந்த இடத்துல இருக்கான்னு வந்து எனக்கு சரியாக தெரியல. ஆல்ரைட் ஐ திங்க் அவன் வந்து இந்த இடத்துல பார்க்கிங்கில் எங்கேயும் இருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவனும் வந்து ஒரு இல்லீகல் ஒர்க் பண்ணுறான் இல்லையா? தோ 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 இந்த இடத்துல இருக்கான் கைஸ். ஆல்ரைட் ஸோ இவனுக்கு நம்ம வந்து எவ்வளோ தரப்போகிறான்னு தெரியல. ஹலோ ப்ரோ, நீங்கள் தானே அது இப்போதைக்கு வந்து அப்படி இருக்கேன் கைஸ். கெத்து கேஷ் அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. யா ப்ரோ ஸோ டீலிங் வந்து எப்படி ஒரு வேலையாக முடிஞ்சிச்சு? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரைட் ஸோ ஓகே கைஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100K dollars வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்ததுக்கு ஜஸ்ட் 100K என்னால் ஒத்துக்கவே முடியல. டே ஒன்ட்ட வேற தான் இருந்தா இருக்கா? ஓகே அவன் நம்மளால் வந்து ஷூட் பண்ண முடியாது கைஸ். ஆல்ரைட் கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக திருடி அவனை வந்து கொடுத்துட்டோம். அண்ட் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பங்கர் தான் இருந்தது அப்படின்னா உள்ளே போய் ஒளிஞ்சிக்க முடியுது. போலீஸ் நம்மளால் ஈஸியாகவே தப்பிக்க முடியுது. ஸோ நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ். ஓகே கைஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வீடியோ பார்க்க நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் தமிழ் கேம் ப்ளே. பை பீஸ் அவுட்.